Hello friends, welcome back to my channel. In the vlog, we will talk about what we are going to talk about. Our friends all are going to talk about Varisu Movie. அந்த வீடியோ தான் நீங்க இதில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் வந்து 5 to 6 ஃபேமிலிஸ் சேர்ந்து இந்த படம் பார்க்க போயிருந்தோம். எங்கள் பிளேஸ்லேருந்து மூவி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 hours டிரைவ் பண்ணணும். நாங்கள் இந்த இடத்துல தான் படம் பார்த்தோம். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ட்ரேக் சர்க்கஸ்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் மால் இருந்துச்சு. அந்த ஷாப்பிங் மாலில் போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்தியன் ரெஸ்டாரண்ட் சினமன் கார்டன்ஸ்க்கு போயிருந்தோம். இந்த சினமன் கார்டன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்பெஷலாக சொல்லணுன்னா பரோட்டா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பிளிமத் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் எடுத்திருந்த சில கிளிப்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் மூவி பார்க்க போயிட்டோம். வாங்க எல்லாருமே சேர்ந்து வாரிசு படம் பார்க்க போகலாம். தியேட்டருக்குள்ளே என்ட்ரான உடனே இங்கே வந்து டிக்கெட்ஸ் அண்ட் கலெக்ஷன் அப்படின்னு இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த சர்வீஸ் நாங்கள் அதை யூஸ் பண்ணல. இங்கே வந்து காஃபி ஷாப், ஐஸ்கிரீம், கேண்டி, பாப்கார்ன், ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இதுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ எல்லாருக்குமே வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இன்டர்வல் டைமில் எல்லாருக்கும் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சது. போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டே படம் பார்த்துட்ருந்தோம். மூவி ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் டைம் இருந்ததுனால நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். படம் பார்க்க டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். ஃபைனலி நாங்கள் தியேட்டருக்குள்ளே வந்தாச்சு. எங்கள் சீட்டை தேடி ஓடிக்கிட்டுருக்கோம். சீட்டு நாங்கள் கண்டு பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு உட்காந்து செட்டில் ஆயாச்சு. கேர்ள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் யங் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் எல்லாம் நாங்கள் ரைட் சைடில் உட்காந்துருந்தோம். ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸம் பாய்ஸ்னால் லெஃப்ட் சைடில் உட்காந்துட்டு இருந்தாங்க. பாட்டம் ரோவில் வந்து எல்லா கிட்ஸும் உட்காந்து படம் பார்க்க நாங்கள் ரெடி ஆகிட்டோம். படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்படியும் பாதி தியேட்டருக்கு மேலே காலியாக தாங்க இருந்துச்சு. என்னமோ ப்ரைவேட்டாக ஸ்க்ரீன் புக் பண்ணி நாங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ படம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அவங்க சந்திக்கிறேன். நல்லா இருந்ததுப்பா, விஜய் படம் நல்லா இருந்தது. டான்ஸ் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. நினைச்சதை விட நல்லா இருந்ததுமா, நல்லா டான்ஸ் ஆனார். ஆனால் வசனம் தான் சில இடத்துல தாங்க முடியல. விஜய் படம் எப்போ போல என்டர்டெய்னிங்காக நல்லா இருந்துச்சு. எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவி பார்த்தது ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. இப்போ டைம் அரவுண்ட் 11:30 ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.